நிவர் புயல் தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதுச்சேரிக்கு கிழக்கே தென்கிழக்கே சுமார் 350 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து 430 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. தற்பொழுது அது மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் நகர துவங்கியுள்ளது. அடுத்து வரும் 12 மணி நேரத்தில் தீவிர புயலாகவும் சிவியர் சைக்ளோனிக் ஸ்டார்ம், அதனைத் தொடர்ந்து வருகின்ற 12 மணி நேரத்தில் அதி தீவிர புயலாகவும் வெரி சிவியர் சைக்ளோனிக் ஸ்டார்ம் ஆகவும் வலுப்பெறக்கூடும். இது வடமேற்கு திசையில் நகர்ந்து காரைக்கால் மற்றும் மாமல்லபுரத்திற்கு இடையே புதுச்சேரிக்கு அருகில் நாளை மாலை அதி தீவிர புயலாக கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கரையை கடக்கின்ற சமயத்தில் அதை அருகில் உள்ள பகுதிகளில் பலத்த காற்றானது மணிக்கு 120 முதல் 130 கிலோமீட்டர் வேகத்தில் சமயங்களில் 145 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இந்த புயல் வலுப்பெறுகின்ற காரணத்தினால் நாளை கரை கடக்கின்ற பகுதியில் நாகை, காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மணிக்கு 120 முதல் 130 கிலோமீட்டர் வேகத்திலும் சமயங்களில் 145 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். திருவாரூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இதை பொறுத்த வரைக்கும் இப்போ என்னென்னா அதனுடைய ஸ்ட்ரென்த்து மாறிட்டு இருக்கு. மற்றபடி அதனுடைய கரை கடக்கின்ற பகுதி இதுவரைக்கும் மாற்றங்கள் இல்லை. அதனுடைய நிலை வந்து புயலும் அது தீவிர புயலும் சொல்லியிருந்தோம், இப்போ அதி தீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மாறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. மற்றபடி நேற்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் வந்து தான் அதிக கனமழை இருந்தது. இப்போ மாற்றம் மழை சுத்தமாகவே இல்லை. இனிமேல் தான் 24-25க்கு இன்னைக்கு 24 இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்போ வந்து நம்மளுடைய நுங்கம்பாக்கத்திலே பார்த்தீங்கன்னா 96.5 மில்லிமீட்டர் இது வரைக்கும் காலையிலிருந்து ஆரம்பிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா 96.5 மில்லிமீட்டர் தென்னைப்பிரி வருகிறது. இது வந்து 24-25 தேதியில் கொடுத்துருந்தோம். இது எதிர்பார்த்த மழை நகர் தொடங்கி இருக்கிறது. இலங்கையோட பகுதியிலும் சில இன்டராக்ஷன் நடந்திருக்கிறது. அதனால உங்களுக்கு மாட்டேன். ஓகே, பார்க்கலாம். கஜாவுடைய 140 கிலோமீட்டர் பிறகு இதில் வந்து சமயங்கள் அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். 120 முதல் 130 சமயங்களில் தான் 140 கிலோமீட்டர் வேகத்துக்கு போகிறது. கஸ்டிங் டயத்தில் தான் 140 கிலோமீட்டர். அதான் இதுவரை கணிக்கப்பட்டது. இந்த அடுத்த நிலையில் இப்போ அடுத்த ஒரு நிலைக்கு போகிறது.